ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி மாதங்கள் கற்றுக்க போகிறோம், அதாவது ஹிந்தி மந்த்ஸ். இப்போ நம்ம தமிழ் மாதங்கள் டு ஹிந்தி மாதங்கள்னு இருக்குது, அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இங்கிலீஷ் மாதங்கள், அதாவது ஆங்கில மாதங்கள் டு ஹிந்தி மாதங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழ் மாதங்கள் டு ஹிந்தி மாதங்கள் கற்றுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்தமாரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதுமாரி 12 மந்த்ஸ் இருக்குது. இந்த 12 மந்த்ஸும் அப்படியே நம்ம ஹிந்தி மொழி மாரி தான் இருக்கும், அதாவது நம்ம ஹிந்தி மொழி வந்து அப்படியே நம்ம இங்கிலீஷ் மாரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க இவங்க. இப்போ ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி. இப்போ நம்ம ஹிந்தி மொழியில் இந்த ஜனவரிக்கு ஜன்வரின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொன்னல ஃபஸ்ட்டே, இந்த வீடியோ பார்த்தா எல்லா வீடியோவும் பார்க்க முடியும், பார்த்துருவீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது இந்த வேர்ட்லேருந்து உங்களுக்கு தெரியும். ஜனவரி, ஜனவரி, ஜனவரி இப்படின்னு இருக்கிறதுல என்ஏ இருக்கு பாருங்கள், நா, அந்த நாகில் ஏவை எடுத்துருங்க. ஜன்வரி, ஜன்வரி இப்படி வந்துடுமா, அதுதான் நம்ம ஹிந்தி மொழியில் சொல்லுவாங்க. ஜன்வரி, ஜனவரிக்கு ஜன்வரி, ஜனவரி, ஜன்வரி, ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்கள். இப்போ செகண்ட் வந்து ஃபிப்ரவரி. ஃபிப்ரவரி இது வந்து நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரும் தெரியுமா, FEBRUARY, ஃபிப்ரவரி, ஃபிப்ரவரி இப்படி சொல்கிறல்ல, ஃபிப், அதை எடுத்துருங்க, ஃபிப் எடுத்துருங்க, FEBI எடுத்துருங்க, அதுக்கு பதிலாக FEBI, சாரி, FEBன்னு இருக்குல்ல அந்த இபிஐ எடுத்துருங்க, அது வந்து எஃப்ஏ போட்டுருங்க, நடுவில் இபி எடுத்துட்டு ஏ போட்டுருங்க, FERUARY. ஃபர்வரி ஆகிடுமா, அதான் நம்ம ஹிந்தி மொழியில் சொல்லுவாங்க, ஃபர்வரின்னா சொல்லுவாங்க, ஃபர்வரி, ஃபிப்ரவரி, ஃபர்வரி, எவ்வளோ தொடர்பு இருக்குது பாருங்கள் நம்ம இங்கிலீஷ் டு ஹிந்திக்கு. ஃபிப்ரவரி, ஃபர்வரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் கற்றுக்கோங்க. இப்போ மூன்றாவது மார்ச். மார்ச்சுக்கு நம்ம ஹிந்தி மொழியில் என்ன சொல்லுவாங்க, MARCH, மார்ச் இருக்கா, இவங்க வந்து நம்ம வந்து MARCH அதே தான், மார்ச், மார்ச்னு தான் சொல்லுவாங்க, சரியா, மார்ச்சுக்கு மார்ச் தான், MARCH, மார்ச், நம்ம ஹிந்தி மொழியிலையும் மார்ச் தான், மார்ச்சுக்கு மார்ச், ரொம்ப எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். இது நீங்கள் மட்டும் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹிந்தி எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ ஹிந்தி எக்ஸாமினேஷன்னா ஹிந்தியில் எத்தனை லெவல் இருக்குது, ஹிந்தி ஃபுல்லாக டிகிரி முடிக்கணும், ஹிந்தியில் எப்படி வேலை வாங்குறது, இப்படிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மார்ச், ஏப்ரல், ஜூன் இந்த மாரிலாம் வருது இல்லை மந்த்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், பேசிக்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம மார்ச்சை பார்த்தோம்ல, மார்ச்சுக்கு அப்புறம் 4th 1 வந்து ஏப்ரல், 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 APRILஆ, ஏப்ரல், அதுக்கு நம்ம ஹிந்தி மொழியில் ஏப்ரலுக்கு அப்ரைல், அப்ரைல்னு சொல்லுவாங்க, அப்ரைல், அப்ரைல், ஆ இப்பு, அதாவது அப் கீழே ஒரு பா, கீழே ஒரு கோடு இருக்கு பாருங்க, அதான் ரா சவுண்டு, இந்த அதாவது கக்க அந்த கான்சனன்ஸ் இருக்கு பாருங்க, வியாஞ்சன் கான்சனன்ஸ், வீடியோ போட்டால பார்த்தீங்கல்ல, அதில் வர வராது, ஷ த்ரா, அந்த செகண்ட் லெட்ரு த்ரா கீழே, த்ரா வந்து கே மாரி இருக்கும், கே அப்படியே மிரர் இமேஜ் மாரி இருக்கும், அதுதான் த்ரான்னு சொல்லுவாங்க. அந்த மேலே இருக்கிற கோடுக்கு பதிலாக கீழே ஒரு கோடு போட்டாங்க, அதான் த்ரா.
ப்ரா ப்ரா வந்துடுச்சா, மேலே ரெண்டு கோடு வந்து ஐக்கி மாத்ரா. அதனால் சொல்லிட்டு ப்ரைன்னு படிக்கணும். ஆ ப்ரை இல் அப்ரைல் அப்ரைல் அப்ரைல். ஆப்ரலுக்கு வந்து அப்ரைல்னா அவங்க சொல்லுவாங்க சரியா, ஆப்ரலுக்கு அப்ரைல். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து மே. மே அதாவது மேனா எம்ஏஒய்ன்னு தானே இருக்கும். இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எம்ஏ அப்படி மா இருக்கட்டும், எம்ஏ அப்படியே இருக்கட்டும், ஒய் பக்கத்தில் ஒரு ஐ போடுங்க. மேஇ மாறிடுமா, சாரி மயி மாறிடுமா, அதான் நம்ம ஹிந்தி மொழியில் சொல்லுவாங்க. மயி தான் சொல்லுவாங்க. மா இ எம்ஏ ஒய்இ எம்ஏ ஒய்ஐ மயி மயி. மேக்கு வந்து மயின்னு தான் சொல்லுவாங்க சரியா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து ஜூன். ஜூனுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஜூனுக்கே எதுவும் மாற்ற முடியாது, அதனால் சொல்லிட்டு ஜூனுக்கு ஜூன் தான் சரியா, ஜூனுக்கு ஜூன். நெக்ஸ்ட்டு நம்ம செவன்த் ஒன் வந்து ஜூலை. ஜூலைக்கு வந்து ஜூலை ஜூலை ஜேயுஎல்ஒய்ன்னு தான் படிக்கிறோம் ஜூலை. இதுக்கு வந்து நம்ம ஹிந்தி மொழியில் ஜூ லாயி ஜூலாயி இப்படி தான் சொல்லுவாங்க. ஜூ லா இ ஜூலாயி இ இல்லை இ ஜூலாயி. இது வந்து ஜூலை. இதை ரொம்ப ஈஸியாக நிறைய வேர்ட்ஸ்லாம் மாற்றலாம், அதனால சொல்லிட்டு ஜூலாயின்னு கொடுத்துருக்குறாங்க. ஜு ஜேயுஎல் ஒய் ஐ ஐஇ ஜூலாயி ஜூலாயி. ரொம்ப ஈஸி தான், நீங்களும் படிங்க ஜூலாயி. நெக்ஸ்ட்டு எயிட். எயிட் ஒன் வந்து ஆகஸ்ட். ஆகஸ்ட் வந்து நம்ம ஹிந்தி மொழியில் ரொம்ப ஈஸி. ஏயுஜியுஎஸ்டி அப்படி படிக்கிறோம்ல, அதில் டீக்கு லாஸ்டில் டீ முடியுது பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு ஹச்சா போட்டுக்கோங்க. ஆகஸ்ட்டுன்னு மாறிடுமா, அதான் நம்ம ஹிந்தி மொழியில் சொல்லுவாங்க. ஆகஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆகஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் சரியா, ஆகஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் தான் வரும். என்ன ஒன்று அது லாஸ்டில் டீக்கு பக்கத்தில் ஹச்சு சேர்த்தா ஆகஸ்ட்டுன்னு படிக்கணும். இது ஆகஸ்ட் சரியா, ஆகஸ்ட்டுக்கு ஆகஸ்ட். ஓகே, நம்ம நைன்த் ஒன் வந்து செப்டம்பர். செப்டம்பர் SEPTEMBER செப்டம்பர். அதுக்கு வந்து நம்ம ஹிந்தி மொழியில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செப்டம்பர் இப்படி சொல்லுவோம்ல, அங்கே வந்து சித்தம்பர்னு சொல்லுவாங்க. சித்தம்பர் இப்போ அந்த சித்தம்பர்னு இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, நம்ம அந்த செப்டம்பரில் SEPன்னு இருக்குல்ல, அந்த இபி எடுத்துட்டு ஐ போடணும். சியா மாறிடுமா, TEMBER இருக்குல்ல அந்த டிஇ இருக்கு பாருங்கள், அந்த இ எடுத்துட்டு ஹச்சி இ போட்டுருங்க. சித்தம்பர் சாரி ஹச்சி ஏ போடுங்க. சித்தம்பர் இப்படி வந்துருமா, அதான் நம்ம ஹிந்தி மொழியில் சொல்லுவாங்க. சித்தம்பர் தான் சொல்லுவாங்க. செப்டம்பருக்கு சித்தம்பர், செப்டம்பருக்கு சித்தம்பர் சரியா. நெக்ஸ்ட்டு நம்ம டென்த் ஒன் வந்து அக்டோபர். OCTOBER அக்டோபர்னு இருக்கா, அது வந்து நம்ம ஹிந்தி மொழியில் அக்டோபர்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம OCTO இருக்கு பாருங்கள், இந்த ஓ பக்கத்தில் இன்னொரு ஓ சேர்த்துக்கோங்க, அது என்னவா மாறிடும், அக்டூபர்னு மாறிடுமா, அக்டூபர் தானே மாறும், அதான் நம்ம ஹிந்தி மொழியில் சொல்லுவாங்க. அக்டோபருக்கு அக்டூபர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லெவன்த் ஒன் வந்து நவம்பர். நவம்பருக்கு நம்ம ஹிந்தி மொழியில் நவம்பர் தான் வரும், அது ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. மற்ற எல்லா வேர்ட்லேயும் நடுவில் நிறைய மாற்றங்கள் இருந்தது, ஆனால் இந்த நவம்பரில் மாற்றங்கள் இல்லை, அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு டுவெல்த் ஒன் வந்து டிசம்பர். டிசம்பரில் நம்ம DECEMBER போடுறோம்ல,
அவங்க நம்ம ஹிந்தி மொழியில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிசம்பர்னு சொல்லுவாங்க. டிசம்பர் டிஇ இருக்குல்ல, அதுக்கு பதிலாக டிஹெச்இன்னு மாற்றிக்கணும். டி எடுத்துகிட்டு டிஹெச் போட்டுக்கணும், அவ்வளோதான், டிசம்பர்னு மாறிடும். டிசம்பர் தி 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 வரும், டி இல்லை தி, சரியா? டிசம்பர் டிசம்பர். ஓகே, இன்னையோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் மாதங்கள், இது முடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் மாதங்கள் முடிச்சிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட் கிளாஸில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் முடித்தோடனே நான் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, இந்தமாரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒரு 7 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்தமாரி படிக்கிறவங்களாம் பரீட்சையான ஒரு எக்ஸாம் எழுதணும். மற்றவங்க எல்லாருமே பிராத்மிக்லேருந்து எழுதிக்கலாம். இப்போ ஏஜ், அதாவது 10 ஏஜ் 12 ஏஜ் இந்தமாரி இது இருக்கிறவங்க கூட பரீட்சை எழுதலாம். ஏன்னா பரீட்சை வந்து அப்படியே பிராத்மிக் மாரியே இருக்கும், அதில் எந்த மாற்றங்களும் இருக்காது. ஆனால் பிராத்மிக்கில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் வரும். பரீட்சையில் வந்து இந்த ஆ, இந்த வவ்வல்ஸ் கான்சனன்ஸ், அதாவது ஸ்வர் கான்சனன்ஸ்